அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனவே இந்த ரமலான் சோதனைகளுக்கு மத்தியில் நமக்கு வருகிற ரமலானாக இருந்தாலும், வெறுமனே பள்ளி கஞ்சையும் தராவிஹ் தொழுகையை மாத்திரம் நாம் யோசித்து இந்த ரமலான் நமக்கு மிஸ் ஆக போகிறது என்று நாம் கை சேதப்படுவதற்கு ஒன்றுமில்லை. வீட்டிலே நீங்கள் ஜமாத்தோடு தொழுங்கள். ஆண்கள் ஜமாத்து செய்யுங்கள். உங்களுடைய ஆண் குழந்தைகள் சிறுவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியும், தொழக்கூடிய முறை தெரியும் என்றால் அவர்களை முன்னால் அனுப்பி இமாமாக ஆக்கி அவர்களுக்கு பின்னால் தந்தை, ஏனைய சகோதர சகோதரிகள், தாய் எல்லோரும் நின்று தொழுங்கள். அதற்குரிய சட்டங்களை உலமாக்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சின்ன பிள்ளைகள் இமாமத் செய்யலாம். அப்துல்லாஹி இப்னு அம்ரு பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய மக்கள் என்னை இமாமாக ஆக்கி என்னை தொழுவிக்க சொன்னார்கள், நான் தொழுவித்தேன். அப்படி செய்யும் போது எனக்கு வயது 6 அல்லது 7 தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வீட்டில் கியாமுல் லைல் தொழுகையை, தராவீஹ் தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதற்கு பிளான் பண்ணி கொள்ளுங்கள். அதிலும் நீங்கள் குர்ஆனை ஓதி முடிக்கலாம். இதிலே தொழுவிக்கிறவர் குர்ஆன் பாடம் இல்லாவிட்டால் அல் குர்ஆனை கையில் வைத்து பார்த்து கொண்டு ஓதி தொழுவிப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. எனவே வீடுகளிலே நீங்கள் ஜமாத்தோடு கியாமுல் லைல் தராவீஹ் தொழுகையை பிளான் பண்ணி தொழுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வீடு ஒரு பரக்கத்தான வீடாக அமையும். அப்போ வீட்டிலே ஒரு பக்கம் குர்ஆன் ஓதப்படும், திக்ருகள் நடைபெறும், அதே போன்று மார்க்கத்தை கற்றுக்கொள்கிற வேலைகள் நடைபெறும், அதே போல குர்ஆன் மனன முயற்சிகள் நடைபெறும், தொழுகைகள் எந்த நேரமும் நாம் தொழுகையிலே முக்கியமான குறிப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அந்த தொழுகைகளிலே கவனம் செலுத்தப் போகிறோம். இப்படியாக இந்த வரக்கூடிய ரமலானை நாம் பயனுள்ளதாக கழிப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸுக்குள் வரக்கூடிய இந்த ரமலான் நிச்சயமாக நமக்கு ஒரு சாதனையாக அமையும். நம்முடைய வாழ்க்கையே மாற்றுவதற்குரிய ஒரு ரமலானாக இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் அமையும். அதற்கு அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் நிறையவே துவா கேளுங்கள். அதிலும் குறிப்பாக இன்றைய வெள்ளிக்கிழமை தினத்திலே நாம் கேட்கக்கூடிய துவா அல்லாஹு தஆலா வைத்திருக்கிற அந்த நேரத்தோடு பொருந்தி போனால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துவாவை கபூல் செய்வான். எனவே நமக்காக, நம்முடைய பெற்றோருக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற உலமாக்கள் தாயிகளுக்காக, மாணவர்களுக்காக, சமுதாய தலைவர்களுக்காக, சமூக பணிகளிலே ஈடுபடக்கூடிய மக்களுக்காக துவா செய்யுங்கள். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உலக முஸ்லிம்களுக்காக துவா செய்யுங்கள். அதே போல இன்று இந்த உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் உலகத்திலிருந்து நீங்கிவிட வேண்டும். மக்களுடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும். நாம் மஸ்ஜிதுகளிலே ஜமாத்தோடு தொழ வேண்டும். ஜும்மா தொழுகைகளை மஸ்ஜிதுகளிலே நிறைவேற்ற வேண்டும். அதற்கு வழிகளை செய்து தருமாறு அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிச்சயமாக நம்முடைய கைகளை வெறுங்கையாக அனுப்ப மாட்டான். அந்த நம்பிக்கையோடு நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எவற்றையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.